நம்ம காது தானாகவே சவுண்டு வர பக்கம் ஏன் திரும்புறதில்லன்னு தெரியுமா நம்ம காது மடல் எந்த இருந்து சவுண்டை அப்சர்வ் பண்ணி செவிப்பறைக்கு கொடுத்துடுற வசதி இருக்குது இந்த மாதிரி வசதி மான் யானை முயல் இந்த மாதிரியான விலங்குகளுக்கு இல்ல அது சவுண்டு வர்ற திசை நோக்கி காதை திருப்பினாதான் காதோட செவிப்பறைகள்ல நாலாயிரத்துக்கும் அதிகமான சுரப்பிகள் இருக்குது ஒரு மெழுகு மாதிரி உற்பத்தி செய்து இந்த மெழுகு தான் பூச்சிகள் எறும்புகள் எதுவும் காதல் நுழையா விடாம பாதுகாக்கிறது அதனாலதான் காதை அடிக்கடி கூடாதுன்னு சொல்றது மனித காதுக்குள்ள மூணு அரைவட்டங்கள் இருக்குது இந்த அரைவட்டங்கள் ரத்தம் ஓடுற சவுண்டை நாம கேட்க விடாம பாதுகாக்குது இல்லைன்னா பிளட் வர்ற சவுண்டு ஓ நமக்கே கேட்கும் இந்த சவுண்ட் கேட்கணும்னா உங்க விரலால் உங்க காதுகளை மூடி கேளுங்க குழந்தைங்களுக்கு சவுண்டு முப்பதாயிரம் ஹெட்ஸ் வரைக்கும் கேட்கும் டீனேஜும் யூத் இவங்க எல்லாம் இருபதாயிரம் ஹெட்ஸ் வரைக்கும் கேட்பாங்க அறுபது வயசை ரீச் பண்ணிட்டாலே அது பன்னெண்டாயிரம் ஹெட்ஸாக குறைஞ்சிரும் அதனால தான் வயசானவங்க எதாவது சொன்னாங்கன்னா என்னப்பா கொஞ்சம் மறுபடியும் சொல்றியா அனு கேட்கறது காதை அறிவுக்கு அடையாளமாக பயன்படுத்துவாங்க அதுக்காக தான் மண்டியில் ஏறிச்சா மண்டியில் ஏறிச்சான்னு காதை பிடிச்சி திரியி காதிலே டீச்சர்ஸ் கத்துவாங்க இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஷேர் பண்ணலாம் வணக்கம்